ஹாய் ஹலோ எவ்ரிவன் பரம்பரை சொத்தில் பெண்களுக்கான பங்கு நூற்று ஐம்பது வருட போராட்டத்தின் பரபரப்பான திருப்பங்கள் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு வாட்ச் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டுவெண்ட்டி ஃபைவ் சப்செக்ஷன் டூ பி அண்ட் ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அமெண்டட் அண்ட் ஆப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் நம்முடைய இந்த தளத்தில் ஏற்கனவே பெண்களுக்கான சுத்திருமை பற்றிய பதிவு அமைக்கப்பட்டுள்ளது ஒரு முறை நீங்கள் பார்த்து விடுங்கள் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வூல்லங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய பதிவு ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஒரு பெண் என்பவள் தன் தாய் தந்தையருக்கு எப்பொழுதுமே ஒரு அன்பான மகளாகவே இருப்பார் ஒரு மகனோ அவனுக்கு திருமணமாகி மனைவி கிடைக்கும் வரைதான் மகனாக இருப்பார் ஆனால் ஒரு மகள் தன் வாழ்நாள் முழுவதும் மகளாகவே இருப்பாள் என்ன அற்புதமான கவித்துவமான வார்த்தைகள் இதை எழுதியவர் ஏதோ ஒரு திரைப்படத்தை சார்ந்தவர் அல்ல இந்திய நீதித்துறையின் உயர்ந்த பீடமான உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதியரசர் திரு மிஸ்ரா அவர்களால் மனதார கூறப்பட்ட பொன்மொழியாகும் ஆம் இன்றைய வேகமாக மாறிவரும் நவீன உலக வாழ்க்கையிலே பாசத்திற்கு எங்கே இடம் உள்ளது தாய் தந்தையை தவிக்க விட்டு சுயநலமாக தனி போவதுதான் இன்றைய தலைமுறையின் செயல்பாடாக உள்ளது முடிந்தவரை போராடி மகனை கரை சேர்ப்பதற்காக ஒரு தந்தைக்கு அன்பு பரிசாக அவர் மகன் இறுதியில் கொடுப்பது முதியோர் இல்லம்தான் எத்தனை நிதர்சனமான உண்மை இது ஆனால் எங்காவது மகள் தன் தந்தையை முதியோர் இல்லத்திற்கு துரத்தியதாக கேள்விப்பட்டதுண்டா ஆனால் அந்த அன்பு மகளுக்கு சொத்தில் பங்கு கிடைக்க சுமார் இரண்டு நூற்றாண்டுகள் வாயிருந்தும் ஊமையாய் போராட வேண்டியிருந்தது ஆண் குழந்தையை வாரிசு என்றவர்கள் பெண் குழந்தையை தெய்வம் தந்த பரிசு என்பதை ஏனோ மறந்துவிட்டார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின கொண்டாட்டம் நாட்டின் விடுதலைக்கும் பெண்களின் சொத்துரிமைக்கான விடுதலையின் கொண்டாட்டமும் ஆகும் ஆம் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை நமது உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது அந்த நூற்றி ஐம்பது வருட போராட்டத்தில் என்னதான் நடந்தது என்று பார்ப்போம் சொத்துக்களை பரம்பரை சொத்து சுயமாக சம்பாதித்த சொத்து என இரண்டு வகைப்படுத்தலாம் அதாவது ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டி சுயமாக சம்பாதித்த சொத்துக்களை ஒருவர் அவர் விருப்பப்படி தன் மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ அல்லது வேறு ஒரு நபருக்கோ அளித்திடலாம் அதையே உயில் மூலமாகவும் செய்யலாம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் விருப்பப்படி கிரையப்பத்திரம் செய்யலாம் தான செட்டில்மெண்ட்டும் செய்யலாம் ஒருவேளை அவர் உயில் எழுதாமல் இறந்துவிட்டால் அவரது சொத்து அவரது வாரிசுகளான அவரது மனைவி மகள் ஆகியோருக்கு சேர்கிறது ஆக சுயமாக சம்பாதிக்கும் சொத்து பரிவர்த்தனையில் பெண்களுக்கு கிடைப்பதில் சட்ட சிக்கல்கள் ஏதும் இல்லை ஆனால் பரம்பரை சொத்தில்தான் பெண்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வந்தார்கள் தாத்தா மகன் பேரன் கொல்லு பேரன் எள்ளு பேரன் என ஆணாதிக்கமாகவே இருந்து வந்தது ஒரு வம்சத்தில் ஆணாக பிறப்பதனாலேயே ஒருவருக்கு தானாக சொத்துரிமை கிடைத்து வந்தது பரம்பரை சொத்தில் ஆணுக்கு மட்டுமே உரிமை இருந்தது ஆனால் தன் சகோதரர்களைப் போல ஒரு பெண்ணால் தன் தந்தையின் பரம்பரை சொத்தில் உரிமை கோர முடியவில்லை இந்தியாவில் பெண்களின் சொத்துரிமை நிலையை சரி செய்ய இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து சில சட்டங்கள் இயற்றப்பட்டன அவை த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் மற்றும் த ஹிந்து உமன்ஸ் ரைட்ஸ் டு ப்ராபர்ட்டி ஆக்ட் நைன்டீன் எனினும் அவைகள் ஒரு ஆணுக்கு சமமான உரிமையை ஒரு பெண்ணுக்கு அளிக்கவில்லை இந்த நிலை கிட்டத்தட்ட த இந்து உமன்ஸ் ரைட்ஸ் டு ப்ராபர்ட்டி ஆக்ட் நைன்டீன் ஏற்றப்படும் வரை இருந்தது இதுவே இந்து பெண்களுக்கான சொத்துரிமையின் தொடக்கமாக இருந்தது எனினும் இதுவும் பெண்களுக்கு முழு சொத்துரிமையை தந்துவிடவில்லை சொத்துரிமை என்பதில் சீதன சொத்து மற்றும் சொத்துக்களில் அனுபவிக்கும் உரிமை மட்டுமே இருந்தது அவ்வாறு பெறப்படும் அந்த அனுபவ உரிமை சொத்தை யாருக்கும் உரிமை மாற்றம் செய்வது தடை செய்யப்பட்டது மற்றும் அவளுடைய இறப்பிற்கு பின் சொத்தின் உரிமையாளருக்கு பிறகு இருக்கும் ஆண் வாரிசுகளுக்கே கிடைத்திடும் ஆண்மகனுக்கு நிகராக பெண் தனது மூதாதையர் சொத்தில் உயில் எழுதப்படாத தகப்பன் வழி சொத்தில் உரிமை கோர இயலாது இந்து பெண்களின் சொத்துரிமைக்கான அடுத்த முயற்சி த இந்து சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் முதன் முதலாக இந்து பெண்களுக்கு சொத்துரிமை என்பது த இந்து சக்செஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸில் முழுமையாக அமல்படுத்தும் வகையில் இயற்றப்பட்டது இந்த சட்டமானது இந்துக்களுக்கு மட்டும் பொருந்தும் சரி இந்துக்கள் யார் என்பதை பார்க்கலாம் Article twenty five subsection two B in the Constitution of India nineteen forty nine providing for social welfare and reform or the throwing open of Hindu religious institution of a public character to all classes and sections of Hindus. Explanation one The wearing and carrying of kirpans shall be deemed to be included in the profession of the Sikh religion. Explanation two in subclass B of class reference to Hindu shall be construed as including including a reference to persons professing the Sikh, Jain or Buddhist religion. and the reference to Hindu religious institution shall be construed accordingly. அதாவது இந்து யார் என்பதை இந்திய அரசியல் சாசன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் ஆர்டிகல் டுவெண்டி ஃபைவ் சப்செக்ஷன் டூ பி ஆனது விளக்குகிறது அதன்படி ஒன்று இந்து மத பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பவர்கள் இரண்டு சீக்கியர்கள் ஜைனர்கள் ஜெயின்கள் புத்த மதத்தவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்து என்ற மதத்தில் அடங்குவர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அமல்படுத்தப்பட்ட இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முழுமையாக பெண்களுக்குரிய சொத்துரிமையை அளிக்கவில்லை பரம்பரை சொத்துக்களின் வாரிசுரிமையை பொறுத்தவரை பெண்கள் ஏமாற்றப்பட்டு வந்தார்கள் பெண்களுக்கு சமமாக வழங்கப்பட வேண்டும் என்று முதலில் இரண்டாயிரத்தி ஆனால் அரசியல் கட்சிகள் அதற்கு பெரிதாக ஆதரவளிக்கவில்லை சமூக ஆர்வலர்கள் மாதர் சங்கங்கள் மனித உரிமைக் கழகம் மாண்புமிகு முன்னாள் நீதியரசர்கள் நாட்டின் பல்வேறு சிறந்த வழக்குரைஞர்கள் ஆகியோர்களின் தொடர் போராட்டத்தால் ஒரு வழியாக இறுதியாக ஒரு சரித்திர ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் புதிய திருத்தங்களுடன் அமலுக்கு வந்தது இந்து கூட்டு குடும்பத்தின் சொத்துக்கள் பெற்றோர்கள் வாழும் வீடு ஆகியவைகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் வாரிசுரிமை உண்டு என்பதை புதிய இந்து வாரிசுரிமை சட்டம் உறுதி செய்தது விவசாய நிலங்களிலும் பெண்களுக்கு வாரிசுரிமை அளித்தது கூட்டு குடும்ப சொத்தில் ஒரு குடும்பத் தலைவரின் மகன்களுக்கு முழு உரிமை இருப்பது போல் பெண்களுக்கும் அதிலும் திருமணமான பெண்களுக்கும் கூட்டு குடும்ப சொத்தில் பங்கு உண்டு என்ற திருத்தம் கொண்டுவரப்பட்டது Từ அதன்படி இந்து மத சட்டப்படி ஒரு இந்து ஆண் அவரின் சொத்தை விட்டுவிட்டு இறந்துவிட்டால் அவரின் வாரிசுகள் அந்த சொத்தை அடைவார்கள் இந்து மத சட்டத்தில் வாரிசுகள் என்பவர்கள் ஒன்று முதல் வாரிசுகள் இரண்டு இரண்டாம் வாரிசுகள் மூன்று சகோதர உறவுகள் என பல வகை உண்டு இந்து ஆணின் முதல் வாரிசுகளாக அவரின் தாய் மனைவி மகன் மகள் இறந்த மகனின் விதவை மனைவி இறந்த மகனின் குழந்தை இறந்த மகளின் குழந்தை இவர்கள் மட்டுமே முதல் வாரிசுகளாக வருவார்கள் ஒரு இந்து ஆணின் இரண்டு வாரிசுகள் என்பவர்கள் முதல் வாரிசுகளில் யாருமே உயிருடன் இல்லை என்றால் இரண்டாம் வாரிசுகள் அவரின் சொத்தை அடையலாம் இரண்டாம் வாரிசு தகப்பனார் மட்டுமே முதல் வாரிசுகள் இல்லை என்றால் தகப்பனார் அவரின் இறந்த மகனின் சொத்தை முழுவதுமாக அடையலாம் இரண்டாவது வாரிசுகளில் தந்தையும் இல்லை என்றால் இறந்தவரின் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லோரும் சமமாக அடையலாம் ஆனால் அவர்கள் அப்போது உயிருடன் இருக்க வேண்டும் ஏற்கனவே இறந்த சகோதர சகோதரிகள் பங்கு பெற முடியாது சரி சகோதர சகோதரிகள் யாருமே இப்பொழுது உயிருடன் இல்லை என்றால் அவர்களின் மகன்கள் மகள்கள் அதாவது சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் வாரிசாக அந்த சொத்தை இந்து பெண் ஒருவர் அவரின் சொத்தை விட்டுவிட்டு இறந்துவிட்டால் ஒன்று அந்த பெண்ணின் மகன்கள் மகள்கள் முன்னரே இறந்த மகனின் குழந்தைகள் முன்னரே இறந்த மகளின் குழந்தைகள் மற்றும் அவரின் கணவர் இவர்கள் மட்டுமே சொத்தை அடைவார்கள் இரண்டு இவர்கள் யாரும் இல்லை என்றால் அவரின் கணவரின் வாரிசுகள் அடைவார்கள் மூன்று கணவனின் வாரிசுகளும் இல்லை என்றால் அவளின் தகப்பனாரின் வாரிசுகள் அடைவார்கள் தகப்பனார் வாரிசுகளும் இல்லாவிட்டால் அவளின் தாயாரின் வாரிசுகள் அடைவார்கள் நான்கு அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்றால் அவள் இறக்கும் அவள் விட்டுச் செல்லும் சொத்தானது அவள் சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் அல்லது அவளின் கணவன் வழியில் வாரிசு முறையில் கிடைத்திருந்தாலும் அந்த சொத்து அவளின் இறந்த கணவனின் வாரிசுகளை சென்றடையும் ஐந்து அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அவளின் சொத்து அவளின் தகப்பனார் வழியில் வாரிசு முறையில் கிடைத்திருந்தால் அந்த சொத்து மட்டும் அவளின் தகப்பனார் வழி வாரிசுகளையே திரும்ப சென்றடையும் அவளுடைய கணவனின் வாரிசுகளை சென்றடையாது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த திருத்தச் சட்டத்தில் மூதாதையர் சொத்தில் இந்து பெண் அல்லது மகளுக்கு அவளுடைய ஆண் உறவினர்களைப் போன்றே சமமான உரிமை கிடைக்கும் என மாற்றப்பட்டது என்னவோ நல்லாதான் இருந்தது ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இரண்டாயிரம் ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் பிறந்தவராக இருக்கும் பட்சத்தில் கூட்டு குடும்ப சொத்து அல்லது பரம்பரை சொத்தில் உரிமை கோர சம்பந்தப்பட்ட பெண்ணின் தந்தை இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதில் உயிருடன் இருந்திருக்க வேண்டும் சட்ட திருத்தம் மறுபடியும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த விதிக்குள் வராதவர்களுக்கு சொத்துரிமை கிடைக்காதா என்று பெண்கள் மனவேதனை அடைந்தனர் இந்த முடிவானது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இருந்தது ஆம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தப்பட்ட சட்டம் பெண்களுக்கு சம உரிமைகளை வழங்கியிருந்தாலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்திற்கு முன் பின் என்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலைக்கு பெண்களை ஆளாக்கியது இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் கீழமை நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கி குழப்பத்தை ஏற்படுத்தியது எனவே உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றலாம் என்று பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலும் உச்சநீதிமன்றத்தின் வெவ்வேறு பெஞ்சுகளும் முரண்பட்ட கருத்துகளையே தெரிவித்தது அதாவது பிரகாஷ் எதிர் புலவதி என்ற வழக்கில் மதிப்பிற்குரிய நீதியரசர்கள் அனில் தாவே மற்றும் ஏ கோயல் தலைமையிலான அமர்வு செப்டம்பர் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து சட்ட திருத்தத்தின்படி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று மகளும் தந்தையும் உயிருடன் இருப்பதை சுட்டிக்காட்டி மகளுக்கான சொத்துரிமையை உறுதி செய்து தீர்ப்பளித்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனம்மா எதிர் அமர் என்ற வழக்கானது ஏகே சிக்ரி மற்றும் ஜே அசோக் பூஷன் ஆகியோர் முன்னிலையில் வருகிறது இந்த வழக்கில் கோபார்சினர் அதாவது தந்தை இரண்டாயிரத்தி ஒன்றிலேயே இறந்து விடுகிறார் அதாவது ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னரே இறந்து விடுகிறார் இருப்பினும் மகளுக்கு சொத்துரிமை உறுதி செய்யப்படுகிறது இந்த இரண்டு வழக்குகளையும் உற்று நோக்கும் பொழுது ஒரு வழக்கில் கோபார்சினர் உயிருடன் இருக்கும் பொழுதும் இன்னொரு வழக்கில் கோபார்சினர் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட நாளுக்கு முன்னரே இறந்துவிட்ட பொழுதிலும் சொத்துரிமை உறுதி செய்யப்படுகிறது இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே அதாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்ட நாளில் கோபார்சினர் உயிருடன் இருக்க வேண்டுமா அல்லது உயிருடன் இல்லை என்றாலும் சொத்துரிமை உண்டா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுதான் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபதில் வந்த வினித் சர்மா எதிர் ராகேஷ் சர்மா என்ற வழக்கு நீதியரசர்கள் ஜே எஸ் அப்துல் நாசிர் மற்றும் ஜே எம் ஆர் ஷா அவர்கள் முன்னிலையில் வந்த இந்த வழக்கு ஒட்டுமொத்த பெண்களின் சொத்துரிமைக்குள் இருந்த மிகப்பெரிய தடையை தகர்த்திருந்தது அதாவது திருத்தப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின்படி குடும்ப சொத்தின் பங்கீட்டில் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் சம பங்கு உண்டு இதில் பெற்றோருக்கு ஒருமுறை மகள் என்றால் அவள் வாழ்நாள் முழு எப்பொழுதும் கண்டிப்பாக அவர்களுக்கு மகளாகத்தான் இருப்பால் அதில் எவ்விதமான மாற்றமோ அல்லது சமரசமோ கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இது குறித்த சட்ட திருத்தம் கொண்டுவருவதற்கு முன்னரே தந்தை இறந்திருந்தாலும் இந்த உத்தரவு பொருந்தக்கூடிய ஒன்றாகும் பிரிக்கப்படாத குடும்ப சொத்தில் பிறப்பு முதலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமைகளும் பொறுப்புகளும் உண்டு என்று சட்டம் நிர்ணயித்துள்ளது எனவே அந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்பே பிறந்து விட்டார்கள் என்று காரணம் கூறி குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சமபங்கை நிராகரிக்க கூடாது ஒரு இந்து பெண்ணின் உரிமை பிறப்பால் தான் என்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்டம் இயற்றப்பட்ட போது அவரது தந்தை உயிருடன் இருந்தாரா இல்லையா என்பதை பொறுத்தது அல்ல என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது வாரிசு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இந்து பெண்களுக்கு ஒரு ஆண் வாரிசு செய்யும் அதே வழியில் கோப்பார்சினர்கள் அல்லது கூட்டுச் சட்ட வாரிசுகள் என்ற உரிமையை வழங்கியுள்ளது கோப்பார் பிறப்பால் இருப்பதால் தந்தையானவர் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று உயிருடன் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்று உறுதிபட தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் இது சம்பந்தமாக அனைத்து உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை ஆறு மாதத்திற்குள் முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உறுதிபட உத்தரவிட்டுள்ளது கடவுள் எல்லா இடங்களிலும் இருந்து தன்னால் அன்பை அளிக்க முடியாது என்ற காரணத்திற்காகத்தான் தனது மறு உருவமாக நமக்கெல்லாம் தாய் என்னும் நடமாடும் தெய்வத்தை தந்துள்ளார் அந்த தாயின் மறு பிரதிபலிப்பாக மகள் என்னும் தேவதையை நமக்கு அளித்துள்ளார் இதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மன அமைதியும் வெற்றியும் நம் வசமாகும் இந்த பதிவு அனைத்து பெண்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று நம்புகிறேன் நாட்டின் கடை கோடியிலுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும் ஆகையால் உங்களால் முடிந்தவரை இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி